வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இந்த வீடியோவுக்கு மனைவிகள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு தலைப்பை வச்சுருக்கேன். என்னங்கடா இது, இவர் பெண் இயற்கையின் பிரதி, நிதி பிரதி நிதி இப்படி பஞ்செல்லாம் விடுவார், இவர் கூட இப்படி இறக்கிட்டாரு அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ நான் வந்து பலமுறை சொல்லியிருக்கேன், எனக்கு எல்லா ஆதர்சங்களும் தெரியும், எல்லா நிதர்சனங்களும் தெரியும். இப்போ இதுக்கு தான் நான் வந்து ஒரு தத்துவத்தை அடிக்கடி சொல்லுவேன். நீங்கள் எவ்வளவு பெரிய யுத்தம் பண்ணாலும் சமாதானத்துக்கு சின்ன ஜன்னலையாவது திறந்து வைக்கணும். அதே போல் நீங்கள் எவ்வளவு நெருக்கமான நட்புறவை மெயின்டைன் பண்ணாலும் தகராறுக்குன்னு ஒரு காரணத்தை ரெடியாக வச்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஊருக்கெல்லாம் தத்துவம் சொல்கிற பக்கி, நான் அதை மெயின்டைன் பண்ண மாட்டேனா? இதனால தான் நான் வந்து பிளாக் காலத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு தியரி தான், ஒவ்வொரு பொம்பளைக்குள்ளவும் மூணு பொம்பளை இருக்கா. ஒன்று நீங்களும் நானும் பார்க்குற பொம்பளை, இன்னொரு பொம்பளை வந்து அது வந்து ஒரு இரத்த காட்டேரின்னு சொல்கிறதா, இல்லை ஒரு பேரழிவு சக்தின்னு சொல்கிறதா, அது ஒரு பொம்பளை இருக்குது. அதுக்குள்ளார ஒரு பொம்பளை இருக்குது. அதான் நான் சொன்னேன், அந்த இயற்கையின் பிரதி நிதி பிரதிநிதி. இப்போ நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிற விதத்தில் இருக்குது. இப்போ இந்த 10 பைசாவுக்கு உதவாத டேபிள் மேட்டர், அது நான் நிறைய வீட்டில் பார்த்ததே வந்து எங்கன்னா, ஒன்று ஸ்டோர் ரூமில் இருக்கும், இல்லைன்னா வந்து இந்த என்ன சொல்கிறது அதை பர்னையில் இருக்கான், இல்லை கார் ஷெட்டில் இருக்கான். இப்போ நானும் கொஞ்ச நாள் வச்சுருந்தேன், இப்போ அதை வந்து ஹாலில் தூக்கி போட்டேன். ஏன்னா அது வந்து கேவலம், நான் உருவாக்கும் மனிதன், அதனால் எனக்கு உண்டானதை நானே உருவாக்கிக்கிட்டேன். அதாவது கருவி உருவாகக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிற நிர்ணயிக்கிறதா ஒரே ஜீன் தான். அதே போல் அதனுடைய கேரக்டர் டிசைட் பண்ணுறதும் அதே ஜீன் தான். ஆக ஒரு பெண்ணினுடைய கேரக்டர் தனி, ஒரு ஆணின் கேரக்டர் தனி. ஆனா பெண்ணா என்பதை பொறுத்து கேரக்டர் மாறுது. இது ஒரு பக்கம். இதில் இந்த என்விரான்மெண்ட், பெற்றோர், அந்த பெண் வளர்ந்த அந்த சுற்றுச்சூழல், கல்வி, கூட படித்தவங்க, வாத்தியார், லெக்சரர், இப்படி எத்தனையோ இன்ஃப்ளூயன்ஸ். இவன் வளர்ந்தது வேற, இவனுடைய பெற்றோர்கள், நண்பர்கள், உறவினர்கள், இவன் வாழ்ந்த ஊர், அந்த சுற்றுச்சூழல், படித்த காலேஜு, கூட படித்தவன், வாத்தியார், லெக்சரர், இப்படி எல்லாமே வந்து மாறி போயிருது. இது வேற, இது வேற. பிஜேபி காங்கிரஸ் மாதிரி வச்சுக்கோமே, பிஜேபிக்குள்ளவும் காங்கிரஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கும், காங்கிரஸ்க்குள்ளவும் பிஜேபி ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஆனால் பிஜேபி பிஜேபி தான், காங்கிரஸு காங்கிரஸ் தான். இது இப்படி தான் புரிஞ்சுக்கணுமா? இங்கே வந்து பிரச்சனை எங்கடா வருதுன்னா, இந்த தியரி வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் போல, ஒவ்வொரு ஆணிலும் பெண் தன்மை உண்டு, ஒவ்வொரு பெண்ணிலும் ஆண் தன்மை உண்டு. அந்த பர்சன்டேஜில் தான் இருக்குது வித்தையே.
பெண் தன்மை அதிகமுள்ள ஒரு ஆண், ஆண் தன்மை அதிகமுள்ள பெண்ணுக்கு ஈஸியாக அட்ராக்ட் ஆயிடும். அதே போல தான் பெண்கள் விஷயம்.